ஹலோ இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்களேன். கெடா நாத்திரங்கன்னு பேர் இருக்குது, கெடா நாரத்தை அப்படின்னு பேர் இருக்குது. நல்லா காய்ச்சி கொடுத்துருங்களேன். நிறையா காய்கள் இருக்குது, பழம்லாம் பாருங்கள் கீழே உளுந்து கிடக்கு. சித்தமல்லி எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தேன், அங்கெல்லாம் இந்த மாதிரி மரங்கள் நிறையா காய்ச்சிருக்கு பாருங்கள். சுண்டைக்காய் இதெல்லாம் தோட்ட பயிர் வைக்கிறாங்க, சூப்பராக. உடம்புக்கு நல்லது, சுகருக்கு நல்லது. இது எலுமிச்சை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இயற்கை விவசாயம் இது எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த ஒர்க்கை பாருங்களேன். இவங்க தான் ஆலியாக 24 மணி நேரமும் போர் வாட்டர் ஒரே சத்தம், மயில் சத்தம். இது பாருங்கள் நிறையா காய் இருக்குது பாருங்களேன். எல்லாம் கெடா நாத்தரைன்னு பேர் இருக்கு, கெடாரங்காய்னு சொல்லுவாங்க கிராமத்தில். கெடா நாத்தை, மயில், இந்த மாதிரி நிறையா பறவைகள்லாம் வந்துங்க. தஞ்சம் பாருங்கள் நிறையா காய்ச்சிருக்கு பாருங்களேன். கொலை கொலையாக நிறையா இருக்குது, செடி தாங்க முடியாமல் கண்ணுவோம். சூப்பராக கீழே வளைஞ்சி கிடக்கு பாருங்கள். கொள்ளிடம் ஆற்று படுகைங்க, இதெல்லாம் ஆற்று படுகைகள் தான். அவ்வளோ வளமான இந்த வண்டல் மண் நிறைந்த அந்த படிவுகள், மணல் நிறைந்த படிவுகள், இதில் தான் அந்த விவசாயம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதுக்கு நம்ம முயற்சியும் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம முயற்சியும் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. பாருங்கள் அந்த போர், இதில் குளிக்கிறதே மிக அழகுங்க, இதில் குளிக்கிறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஆமாம், ஓகே பாருங்க, சூப்பரான காய்கள். கடாரங்கா, அப்புறம் பத்திரி, மல்லி, அரும்பு செடிகள், இதெல்லாம் அரும்பு தோட்டங்க. எல்லாம் அறுவடை ஈவடை ஆகிற நேரம் வந்துச்சு, நிறையா பூத்து மருந்து அடிச்சிருக்காங்க பாருங்க. இதிலலாம் ரொம்ப சிறப்பு. அது என்ன இப்போ வச்சதாப்பா? அது இல்லை மருந்து அடிச்சிருக்கீங்களா? மருந்து அடிச்சிருக்கீங்கல்ல? சரி சரி, இயற்கையான முறைங்க எல்லாமே. பார்த்தீங்கன்னாக்கா மருந்தெல்லாம் அடிக்கலையா, மருந்து அடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன். இங்கே பாருங்க, கீரைத்தண்டு, இதில் தான் ஆறுமா தேக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக, எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்களேன். பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் தண்டுகள். கிராமத்து அழகு, அதுவும் படுகையில் வந்து இந்த அழகெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இதை. ஆமாம், உழைக்கிறதுக்கு மனசும் உடல் உறுதி இருந்ததுனாக்கா என்ன வேணாலும் செய்யலாங்க. ஆமாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தேக்கந்தோப்புகள், ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். கத்திரி போன்ற எல்லா வகையான பயிர். இது கத்திரி தோட்டம், நிறையா பிஞ்சு அறுவடை ஆகிற நேரம் தான் வந்துட்டுது. இருந்தாலும் இப்போ நிறையா பிஞ்சு இருக்குது பாருங்களேன். இது வந்து ரெண்டாவது முறை இது பயிரிட்டுருக்காங்க. நிறையா பிஞ்சு காய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1-1 நாள் இதெல்லாம் அறுவடை பண்ணிவிடுவாங்க பாருங்கள். இது ஒரு ஏக்கர் அளவில் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு உழைப்பு, எங்கேயும் போக வேணாம், யாரையும் டிபெண்ட் பண்ணலாம் இருக்க வேணாம். ரொம்ப அழகாக இதுலேருந்து கிடைக்கிற வருமானத்தையே ஃபேமிலியில் அழகாக ரன் பண்ண முடியும் பாருங்கள். நிறையா வயலட் கலர் கற்றுக்காங்க, இது பாருங்கள் நிறையா பிஞ்சிருக்கு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி விவசாயம் இன்றைக்கி பார்த்துருக்கீங்களா? ஆற்றுப்படுகையில் சந்தோஷமாக நிமிதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.